Hi friends, welcome to Cricket Stats Analyzer. In this video, Punjab Kings vs Chennai Super Kings IPL match number 8 oda statistical preview dhaan paakaporom. In this video, kulla porathukku munadi neenga innum namma channel subscribe pannana keela ulla red color subscribe button click panni subscribe pannikonga kudave pakkathula irukra andha bell icon ayum click pannikonga appo dhaan naanga upload pandra videos ungalku udanukudan vandu serum. In the video, ground stats, head to head performance stats, venue stats, recent performance stats, and Naraya stats. That's why we have a base team, captain choice, and the Telegram channel update. அது வந்து பேஸ் டீம் பாத்தீங்கன்னா நான் வந்து டாஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்றேன் ஏன்னா டாஸ்க்கு அப்புறம் எந்த டீம் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணதோ அதை வச்சு தான் நம்ம வந்து பேஸ் டீமை வந்து உருவாக்க முடியும் அதனால டெலிகிராம் சேனல்லையும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் கிரவுண்டோட பவுலிங் ஆவரேஜ் வர்சஸ் எகனாமி ரேட் கிராஃப் அப்ப பார்த்தறலாம் இன்னைக்கான மேட்ச் எங்கே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற வான்கடே ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டான மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அதிகமாக வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க அவங்களுடைய பவுலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் அதுக்கப்புறம் லெக் பிரேக் பவுலர்ஸ் இந்த மூணு டைப் ஆஃப் பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைனாமேன் பவுலர் ஆகட்டும் மீடியம் ஃபேஸ் பவுலர் ஆகட்டும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பவுலர்ஸில் மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் பட் சைனாமேன் பவுலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் அவ்வளோவுக்கா விக்கெட் எடுத்ததில்லை ரீசெண்டான மேட்சஸில் நெக்ஸ்ட் ப்ரிவியூக்குள்ளே போகலாம் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் 2021 மேட்ச் 8 இன் டெப்த் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரிவியூ மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் ஃப்ரைடே நைட் 7:30 ஆரம்பிக்க போகுது இந்திய நேரப்படி எந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பை வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து 29 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மழை வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் அதாவது வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் ஒரு லிட்டில் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அதிகமாக வந்து டாமினேட் பண்ணாங்க நீங்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் பிச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பேட்டிங் செகண்ட் தான் வந்து எந்த ஒரு அணியும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால் பேட்டிங் செகண்ட் பண்ணுறவங்க டாப் ஆர்டரை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம் பஞ்சாப் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 4 மேட்சில் ஜெயிச்சிருக்காங்க ஒரே ஒரு மேட்சில் தான் தோற்றுருக்காங்க இதுவே வந்து சென்னை டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 3 மேட்சில் ஜெயிச்சிருக்காங்க 2 மேட்சில் தோற்றுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஓவரால் இது வரைக்கும் பஞ்சாப்பும் சென்னையும் 24 தடவை மோதியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 9 தடவையும் சென்னை வந்து 15 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இந்த ரெண்டு அணிகளும் மோதின போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 2 தடவையும் சென்னை வந்து 4 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கிரவுண்டில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 தடவை மோதியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 4 தடவையும் சென்னை வந்து 8 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்கம்ஸ் ஆஃப் T20 மேட்சஸ் அட் மும்பை மும்பை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணவங்க 12 தடவை வின் பண்ணியிருக்காங்க செகண்டாக பேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 18 தடவை வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்த மேட்சஸில் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 185.3 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 185.6 அதுக்கப்புறமா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவரை 21 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு கடைசியாக விளையாண்ட 3 மேட்சஸில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் வந்து விழுகுது இதுவே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 17 விக்கெட்ஸ் வந்து விழுகுது அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 5.6 விக்கெட்ஸ் வந்து விழுகுது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விக்கெட்டுமே எடுக்கலை இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்பின்னர்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் இந்த கிரவுண்டில் நிறையா சப்போர்ட் இருக்குது அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரை 76 ஐபிஎல் மேட்சஸ் வந்து நடந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 37 தடவையும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 39 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 167 அதுக்கப்புறமா ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எந்த அணி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க பார்த்தீங்கன்னா 235 ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்
பண்ணியிருக்காங்க, 67 ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரிங் பேட்டர்ன், அதாவது இதுவரை இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த ரேஞ்சுக்குள்ளே அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பிலோ 150 வந்து 19 தடவை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 150லேருந்து 169 17 தடவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 170லேருந்து 189 28 தடவையும், அதுக்கப்புறமா அபவ் 190 வந்து 12 தடவையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170லேருந்து 189 தான் வந்திருக்கு. இந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில், நிக்கோலஸ் பூரான், தீபக் ஹூடா, ஷாருக் கான், ஜெய் ரிச்சர்ட்சன், ரிலே மெரிடித், அப்படி இல்லைனா கிறிஸ் ஜார்டன், முருகன் அஸ்வின், அர்ஷதீப் சிங், முகமது ஷமி. இதுவே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரித்துராஜ் கேக்வாட், ஃபாப் டூப்ளசிஸ், மொயின் அலி, சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராய்டு, எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, டுவைன் பிராவோ, சாம் கரன், ஷர்துல் தாகூர், தீபக் சஹார். நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாப் கிங்ஸ் டீமுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் பேட்ஸ்மேனுடைய ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வர்சஸ் சென்னை, அதாவது பஞ்சாப் பேட்ஸ்மேன்லாம் சென்னைக்கு எதிராக எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மயங்க் அகர்வால், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சுருக்காருன்னு சொல்லணும். 6 மேட்ச் விளையாண்டு 185 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30.8 இருக்குது. ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 45 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோக்கா பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சென்னைக்கு எதிராக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ஆவரேஜ் வந்து 32.2 இருக்குது. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருடைய ஆவரேஜ் வந்து 43.7 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் கெயில், இவரும் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் போலவே சென்னைக்கு எதிராக வந்து நல்ல ரெக்கார்ட் தான் வச்சுருக்காரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். 5 மேட்ச் விளையாண்டு 154 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக வந்து 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 68. நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோலஸ் பூரான், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அவருடைய ஆவரேஜ் வந்து 17.5 இருக்குது, சுமாரான ஆவரேஜ்னு சொல்லலாம். செகண்டாக பேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு மேட்ச்சாக விளையாண்டுருக்காரு, அந்த மேட்ச்சில் 36 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் ஹூடா, இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு அக்ரஸிவாக ஒரு 50 அடிச்சிருந்தார். இவர் பார்த்திங்கன்னா இந்த சென்னை டீம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டு 86 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக வந்து 62 ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறமா ஷாருக்கான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு எதிராக இதுவரை ஆடினதே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்லாம் இந்த கிரவுண்டில், அதாவது மும்பை கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 3 மேட்ச் விளையாண்டு வெறும் 48 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவ்வளோவுக்கா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். செகண்டாக பேட் பண்ணும்போது இங்கே விளையாண்டதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் சரி, சூப்பர்பான ரெக்கார்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தான் விளையாண்டு 214 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 100 அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் ஹையஸ்ட் ஸ்கோராக 94 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 4 மேட்ச் விளையாண்டு 156 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 52 இருக்குது. பெஸ்ட்டாக 82 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் பேட் பண்ணதில்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளையாண்ட ஒரு மேட்ச்சில் அவர் டக் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் ஹூடா, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணும்போது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச் விளையாண்டு 76 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 64 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொன்னோம்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். 185.4 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக்கான், இவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இந்த கிரவுண்டில் பர்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பஞ்சாப் பேட்ஸ்மேன்லாம் ரீசெண்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மயங்க் அகர்வால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 14 ரன் அடிச்சிருந்தாரு. கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா சூப்பராக 91 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. கிறிஸ் கெயில் பொறுத்த வரைக்கும் 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. நிக்கோலஸ் பூரான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆயிருந்தார், ஃபஸ்ட்டு பால்லேயே வந்து அவுட் ஆயிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் அக்ரஸிவாக ஆடி 64 ரன்ஸ் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கான் வந்து 6 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு.
நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாப் பவுலர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வர்சஸ் சென்னை, அதாவது சென்னை டீமுக்கு எதிராக பஞ்சாப் பவுலர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷமி, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ரிச்சர்ட்ஸன், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு எதிராக 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பவுல் பண்ணது கிடையாது. அதே போல் தான் வந்து ரிலே மெரிடத்தும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜார்டன், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது விளையாண்டதில்லை, செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு ஒரே ஒரு விக்கெட்டை தான் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச் விளையாண்டு எந்த விக்கெட்டுமே எடுக்கல, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷதீப் சிங், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னைக்கு எதிராக 2 இன்னிங்ஸ்லுமே வந்து விளையாண்டதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பஞ்சாப் பவுலர்ஸ்லாம் மும்பை கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முகமது ஷமி, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ரிச்சர்ட்ஸன், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணதில்லை, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலே மெரிடத், இவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணதில்லை, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. கிறிஸ் ஜார்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பவுல் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அஸ்வின், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாண்டு எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது இவர் விளையாடலை, செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பஞ்சாப் பவுலர்ஸ்லாம் ரீசெண்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முகமது ஷமி வந்து லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஜெய் ரிச்சர்ட்ஸன் ரிலே மெரிடத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின் எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. கிறிஸ் ஜார்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து விளையாடலை. ஹர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து சென்னை பேட்ஸ்மேனுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வர்சஸ் பஞ்சாப், அதாவது பஞ்சாப் டீமுக்கு எதிராக சென்னை பேட்ஸ்மேன்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரித்துராஜ் கேக்வாட், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது விளையாண்டது இல்லை, செகண்டாக பேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் விளையாண்டு 62 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாவ் டூப்ளசஸ், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 இன்னிங்ஸுமே வந்து பக்காவான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. இன்றைக்கான ஃபேண்டசி டீமில் கண்டிப்பாக இவர் இருக்கணும். ஃபேவ் டூப்ளசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச் விளையாண்டு 263 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக 96 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. இதுவே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 7 மேட்ச் விளையாண்டு 285 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 87 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி, இவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவ்வளோக்கா பர்ஃபார்ம் பண்ணல, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா பேட் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ரெய்னா, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாப்புக்கு எதிராக 2 இன்னிங்ஸ்லுமே வந்து ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 12 இன்னிங்ஸ் விளையாண்டு 356 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 100 அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 மேட்ச் விளையாண்டு 464 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் பெஸ்ட்டாக இருக்குது, 51.6. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட்டாக 87 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தி ராய்டு, இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச் விளையாண்டு 178 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 35.6 இருக்குது. ஹையஸ்ட்டாக வந்து 65 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. அவருடைய ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 25 தான் இருக்குது. பட் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 49 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 14 மேட்ச் விளையாண்டு 291 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 32 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெஸ்ட்டாக வச்சுருக்காரு, 145.5. அதுக்கப்புறமா ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 60 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ் தோனி வந்து அவுட் ஸ்டாண்டிங் ரெக்கார்ட் வச்சுருக்காரு பஞ்சாபுக்கு எதிராக. அதனால் சென்னை வந்து இன்றைக்கி வந்து செகண்டாக பேட் பண்ணாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்எஸ் தோனியை எடுத்துகிட்டு போகலாம். எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச் விளையாண்டு 304
54 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பாருங்கள் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு 152. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 79 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சென்னை பேட்ஸ்மேன்லாம் மும்பை கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ரித்துராஜ் கேக்வாட், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரனில் அவுட் ஆகிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 2+ இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவ்வளோக்கா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் விளையாண்டு 9 ரன் தான் அடிச்சிருக்காரு. இதுவே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் விளையாண்டு 198 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 33 பெஸ்ட்டாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட்டாக 67 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி, இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 மேட்ச் விளையாண்டு 86 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 43 வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட்டாக 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. செகண்டாக பேட் பண்ணும்போது இவர் விளையாடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. 7 மேட்ச் விளையாண்டு 221 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 36.8 இருக்குது. பெஸ்ட்டாக 57 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 14 மேட்ச் விளையாண்டு 442 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 42.42 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக வந்து 87 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பதி ராயுடு, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்பதி ராயுடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஐபிஎல்ல மும்பை கிரவுண்டில் தான் வந்து மும்பைக்காக தான் வந்து விளாண்டாரு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கிரவுண்டில் நிறையா மேட்சஸ் வந்து விளையாண்டுருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 26 மேட்சஸ் விளையாண்டு 618 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 24.7 இருக்குது. பெஸ்ட்டாக 59 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட் செகண்ட் பண்ணும்போது 22 மேட்சஸ் விளையாண்டு 326 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 17.2 இருக்குது. பெஸ்ட்டாக 49 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் தோனி, இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் விளையாண்டு 196 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக 43 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். 10 மேட்ச் விளையாண்டு 135 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக வந்து 42 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். சென்னை பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டான மேட்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ரித்துராஜ் கேக்வாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 5 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. 5 2+ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ரன்னுமே அடிக்கல. மொயின் அலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. சுரேஷ் ரெய்னா பொறுத்த வரைக்கும் 54 ரன்ஸும் 50 ராயுடு வந்து 23 ரன்னும் அடிச்சிருந்தாரு. எம்எஸ் தோனி வந்து எந்த ரன்னுமே அடிக்கல. நெக்ஸ்ட் வந்து சென்னை பவுலர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வர்சஸ் பஞ்சாப். அதாவது பஞ்சாப் டீமுக்கு எதிராக சென்னை பவுலர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து தீபக் சகார், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 5 மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட்டு தான் வந்து எடுத்திருக்காரு. இதுவே செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷர்துல் தாகூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 5 மேட்ச் விளையாண்டு 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவைன் பிராவோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. 12 மேட்ச்சில் 17 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்டாக பவுல் பண்ணும்போது 5 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திர ஜடேஜா, இவர் பொறுத்த பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு எதிராக 12 மேட்ச் விளையாண்டு 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 2 மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட்டுமே எடுக்கல. செகண்டாக இவர் பவுல் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 2 மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிஎஸ்கே பவுலர்ஸ்லாம் மும்பை கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தீபக் சகார், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 4 மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் விளையாண்டு எந்த விக்கெட்டுமே எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாகூர், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 3 மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 3 மேட்ச் விளையாண்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு.
ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு 12.8. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவைன் பிராவோ, இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 12 மேட்ச் விளையாண்டு 18 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு 14.4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது 5 மேட்ச் விளையாண்டு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவைன் பிராவோ ஆகட்டும், ஷர்துல் தாகூர் ஆகட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்களுடைய ஸ்டாட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸுமே பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 10 மேட்ச் விளையாண்டு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 மேட்ச் விளையாண்டு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம் கரன், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணதில்லை, செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி, இவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது இவர் விளையாண்டதில்லை, செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது சிஎஸ்கே பவுலர்ஸ்லாம் ரீசெண்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷர்துல் தாகூர் வந்து 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தார், டுவைன் பிராவோ வந்து 1 விக்கெட் தான் எடுத்திருந்தார். மற்ற பவுலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விக்கெட்டுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர் பேட்டில் ஸ்டாட்ஸ். பிளேயர் பேட்டில் ஸ்டாட்ஸ்னால் என்ன, அதோடய இம்பார்ட்டன்ஸை வந்து ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாட்ஸை பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்டாட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் பேட்ஸ்மேன் வர்சஸ் சிஎஸ்கே பவுலர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டுவைன் பிராவோ வந்து கிறிஸ் கெய்லை வந்து 7 தடவை வந்து அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டுவைன் பிராவோ வந்து நிக்கோலஸ் பூரான 3 தடவை வந்து அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வர்சஸ் பஞ்சாப் பவுலர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அஸ்வின் வந்து ராபின் உத்தப்பாவை 2 தடவை வந்து அவுட் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டாட்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தது போக இன்னும் நிறையா யூஸ்ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.